ராக்கெட் அடுப்புன்னு ஒரு அடுப்புங்க சாதாரணமாக அடுப்புன்னா எப்படி வச்சுருப்போம் செங்கல் மூணு வச்சு நாலு வச்சு மேலே ஒரு பாத்திரம் வச்சு எரிப்போம் இல்லையா கடையில் போய் மண்ணில் செஞ்ச ஒரு அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சு இல்லைங்களா நல்லா கேள்வீங்க அதில் விறகு வைப்போம் இல்லைனா கொட்டாங்குச்சி வைப்போம் இந்த மாதிரி எரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த விறகுடைய மொத்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா அதில் பத்து சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அடுப்பை எப்படி பயன்படுத்தினா அதில் இருக்கிற நூறு சதவிகித அந்த வெப்பத்தை பயன்படுத்த முடியும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அதை இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தாரு அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது என்னென்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் செய்யணுங்க அந்த ஸ்டவ்வுக்கு பேர் ராக்கெட் ஸ்டவ்னு பேர் ராக்கெட் அடுப்பு அதை செய்கிறதுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவாகும் ஒரு முப்பத்தாறு செங் முப்பத்தாறு செங்கல் தேவைப்படும் ஒரு கிரில் தேவைப்படும் அவ்வளோதான் பெரிய செலவெல்லாம் கிடையாது அதை அவங்க பால்கனியில் பண்ணலாம் மொட்டை மாடியில் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பண்ணிக்கலாம் ஒரு அடுப்பு அது எப்படின்னா இங்கே பாருங்கள் முதல்ல மணல் எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு மணல் போட்டுக்கணும் இந்த சூடு கீழே போகாமல் அமர் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கடப்பா கல் இல்லைன்னா காங்கிரீட் கல் இல்லைன்னா கல் ஸ்டோன் தமிழில் அதை போட்டுட்டு அது ஒரு பேஸ்மெண்ட்டு வச்சுக்கணும் எதுக்குன்னா சூடு கீழே போகாமல் அமர் இதுக்கு மேலே ஸ்டவ் செய்ய போகிறேங்க எப்படின்னா முதல்ல மூணு செங்கல் எடுத்து பா மாறி வைக்கணும் அதுக்கு மேலே இந்த ஹார்ட்வேர் ஸ்டோரில் போனீங்கன்னா கிரில் கிடைக்கும் ஒன்று இரும்புல கிரில்லு மாதிரி அதை எடுத்து மேலே வைக்கணும் அதுக்கு மேலே பா மாறி மறுபடியும் செங்கல் வைக்கணும் ரெண்டு லயர் முடிஞ்சிருச்சிங்களா இதுக்கப்புறம் நாலு கல் நாலு பக்கம் அந்த க்ளோஸ்டாக வச்சு அஞ்சு லயர் வைக்கணுங்க இவ்வளோதாங்க அடுப்பு அந்த நடுவில் சிமெண்ட்டெல்லாம் பூசி போட்டு பூசிடக்கூடாது களிமண் தான் பூசணும் களிமண் வச்சு பூசிட்டு அந்த அடுப்பு உருவாக்கிட்டு வெளிப்பக்கமெல்லாம் களிமண் வச்சு பூசிட்டு நல்லா அப்புறமா வெளிப்பக்கம் சாணி பூசிட்டிங்கன்னா அடுப்பு ரெடி இது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா நல்லா கேவனிங்க அந்த கிரில் இருக்கு இல்லைங்களா அந்த கிரில்லுக்கு மேலே தான் விறகு வச்சு எரிக்கணும் இல்லை கொட்டாங்கொச்சி வரி எரிக்கணும் பொதுவாக அடுப்பில் என்ன பண்ணுவோம் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஊதுகுழல் வச்சு ஊதுவோம் ஊதனா எரியும் ஏன் ஊதனா எரியுது தீக்கு ஆக்சிஜன் வேணும் காற்று வேணும் சில இடத்துல மோட்டர் மாதிரி வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க எல்லாம் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ கேடீங்க முதல்ல பா மாதிரி வச்சோமா அதுக்கு மேலே கிரில் வச்சோமா கிரில்லுக்கு மேலே ஒரே ஒரு கொட்டாங்குச்சி வச்சிங்கன்னா இது எரியுது இல்லைங்களா இது எரியும்போது என்ன பண்ணுதாமா தீ மேல் நோக்கி போகும்பொழுது கீழே ஒரு கேப் இருக்குது இல்லையா ஒரு கல் கேப்பு அதில் உள்ள காற்றை எடுத்து எரிக்குதுங்க இவ்வளோதாங்க விஷயம் அங்கே காற்று தீந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காற்று உள்ளே வருது இருபத்தி நாலு நேரம் ஊதுற மாதிரி கணக்கு இருபத்தி நாலு நேரம் சுத்தின மாதிரி கணக்குங்க ஆட்டோமேட்டிக் அது சக் பண்ணது காற்றை இப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த விறகு அடுப்பு மேலே உடனே பாத்திரம் வைக்கிறேன் இல்லைங்களா அப்போ வந்து அதோடய எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்காமா அஞ்சு கல் வச்சு அதாவது முதல்ல ரெண்டு கல்ப்பா அஞ்சு கல் ஃபுல்லு அப்போ மொத்தம் ஏழு அடுக்கு அந்த தீ ஏழாவது அந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் இருக்கிறதுலையே ஹை கெப்பாசிட்டி வருதாமா இதை ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஸ்டவ்வை வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு சமைச்சிங்கன்னா என்னாகும் கேட்டிங்கன்னா புகையே வராது முதல்ல புகை வந்தால் என்ன அர்த்தம்னா அது வந்து தீயாக மாறுறது போச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று காற்று ஊத வேண்டியதில்லை மூணாவது முக்கியமான விஷயம் ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு லிட்டர் தண்ணி சூடு பண்ண முடியும்னா சாதாரண அடுப்பில் இதில் பத்து லிட்டர் சூடு பண்ணலாம் பத்து மடங்கு அதிகம் அப்போ என்ன ஆகுனா யாராவது ஹோட்டல் நடத்துறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மாதம் விறகு வாங்குறதா இருந்தா இந்த முறையில் ராக்கெட் அடுப்பு மூலயமா நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் எக்கனாமிக்கலாக நாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சும்மா இல்லை ரொம்ப அதிக அளவு லாபம் சம்பாதிக்க முடியுங்க இதில் அந்த கிரில் இருக்கு இல்லைங்களா கிரில் வச்சிங்கன்னா விறகு எரிஞ்சு கீழே கறிக்கட்டை விழுகுது இல்லைங்களா இதுக்கு பேர் சாக்கோல் அந்த கறிக்கட்டை எடுத்து ஒரு பதினஞ்சு பொருள் தயாரிக்கிறது எப்படின்னு அடுத்த கிளாஸ் அந்த கறிக்கட்டையை தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகுது இயற்கையான ஃபில்ட்ரு இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குது அந்த கிரில்லுக்கு பொதுவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு மெஷ் மாதிரி கடையில் விற்கும் ஹார்ட்வேர் ஸ்டோரில் அது வாங்கி வச்சிங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிறனால சாம்பல் மட்டும்தான் கீழே வரும் அந்த சாம்பல் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு சின்ன ப்ராசஸ் பண்ணால் தண்ணியுடைய பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணி அல்கலைன் வாட்டராக மாற்றலாம் இதெல்லாம் இன்னும் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு இப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன் அடுத்த கிளாஸில் இதெல்லாம் இன்னும் டீப்பாக உங்களுக்கு பேசுவேன் யூடியூப்லேயும் போட்டுருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேங்க இப்படி அடுப்பு பயன்படுத்தின மாதிரி ஆச்சு அதிக சக்தி கிடைச்ச மாதிரி ஆச்சு பணம் மிச்சமான மாதிரி ஆச்சு புகை இல்லாத மாதிரி ஆச்சு அதில் வரும் சாம்பலையும் கறியையும் பல்வேறு நூறு நூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு ஒரு ரா மெட்டீரியலாக பயன்படுத்துகிற மாதிரி ஆச்சு அப்படிங்கிற ராக்கெட் அடுப்பை நாம் விரைவில் உங்களுக்கு விளக்கமாக படங்களோட யூடியூப்பில் போட்டு விளக்கமாக சொல்ல போகிறோம் இப்போ நான் சொன்னது ஒரு பேசிக் தான் அந்த சாம்பல் அடிக்கடி வெளியெடுத்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் காற்று வந்து உள்ளே போகும் இது வெளி முன்பக்க கா சாம்பல் எடுக்கிறது பின்பக்க சாம்பல் எடுக்கிறது ஜே டைப்பு அப்படின்னு நிறையா டைப்ஸு நிறையா ஆராய்ச்சியெல்லாம் நடந்திருக்குது இப்படி பாருங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் ஐந்து நிமிடத்தில் நமது பொருளாதாரத்தை தொண்ணூறு சதவிகிதம் குறைக்க முடியும் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற இடத்துல நூறு ரூபாய்க்கு வாங்கினா அப்போ அவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்களா இப்படி நம்ம எல்லாரும் இனிமேல் என்ன பண்ணணும் இந்த மாதிரி எக்கனாமிக்லாம் எப்படி எப்படிலாம் கம்மி பண்ணலாங்கிற விஷயத்த ஓப்பனா மறைவு இல்லாம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா தான் கண்டிப்பாக மீண்டும் சுயசார்பு வாழ்க்கை வாழ முடியும் அந்த விஷயத்தில் ராமர் ராமர் பிள்ளை அவர்களுக்கு ஒரு கோரிக்கை தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு நீங்க எப்படி தயாரிச்சீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே வீட்டில் தயாரிச்சுக்குவோம் உங்களுக்கு இப்ப என்ன வேணும் நாங்க நல்லா இருந்தா போதும் நினைச்சா சொல்லி கொடுத்துட்டு வேண்டியது வேண்டியதுதானே எப்படியும் பேட்டர்ன் மாட்டானுங்க விடவும் மாட்டானுங்க அது சொல்லிக் கொடுத்தா நாங்களாவது உங்களை நல்லாருன்னு வாழ்த்துவோமா இல்லையா விஷயம் இவ்வளோதாங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்ன கொண்டு போக போகிறோம் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோன்னு சொல்லி எதுவுமே வெளியே சொல்கிறதே இல்லைங்க யாருமே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே இருக்கிறது தான் அது பழைய ஜீன்லேருந்து வரும் எனவே இந்த ராக்கெட் அடுப்பை விரைவில் நாம் சுயசார்பு வாழ்க்கையில் செலுத்தப் போகிறோம் மருந்து மாத்திரை இது இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாமெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கெமிக்கல் பொருட்களை உபோகப்படுத்துறோங்கிறது தெரியுமா நம்மளை விடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு கெமிக்கல் பொருட்களை சாப்பிட்றாங்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா நமக்கு ஒரு நோய் வந்தால் டாக்டரை பார்க்குறோம் அவரு கண்ணு வலி காது வலி மூட்டு வலி இடுப்பு வலி தலைவலி எந்த உறுப்புல எந்த வழி இருந்தாலும் ஒரே இடத்துல இடுப்புல இல்லை கையில தானே ஊசி போடுறாங்க வந்த இடத்துல தானே ஊசி போடணும் அப்போ எந்த வழி வந்தாலும் ஒரே இடத்துல ஏன் ஊசி போடுறாங்க சிந்திங்கள் கடந்த ஒரு வாரத்துல கணவர் மனைவியையோ மனைவி கணவரையோ எத்தனை முறை திட்டிருப்பீங்க இல்லை சண்டை போட்டிருப்பீங்க ஆனா அதே ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்காக அவங்கள பாராட்டியிருக்கீங்களா இல்லை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்களா சூழ்நிலைக்காக கடன் வாங்கினேன்னு சொல்ற நாம அதே சூழ்நிலைய நமக்கு சாதகமா ஏன் மாத்திக்க முடியாது பொருளாதாரத்தை நம்ம கிட்ட கொண்டு வர்றது எப்படி மக்களுக்கு வர்ற மன உளைச்சலுக்கு காரணம் நீங்களா இல்லை மற்றவங்களா நிஷ்டை இருபத்தி ஒரு நாள் வாழ்வியல் சவால் இருபத்தி ஒரு நாட்கள் வெளியே போகும்பொழுது இந்த உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்துல பாப்பீங்க இந்த இருபத்தி ஒரு நாள் வகுப்பு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்